ರೆಡಿ ಸರ್ ಓಕೆ ಸರ್ இஸ்ரோ உந்தும வளாகம் அதாவது இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் மகேந்திரகிரி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இந்த திருநெல்வேலி உள்ள மாவட்ட அறிவியல் மையத்தில் இன்று அக்டோபர் 4ஆம் தேதி அன்று உலக விண்வெளி வாரத்தினை தொடங்கும் வண்ணமாக இந்த மாவட்ட அறிவியல் மையத்திலே நாங்கள் ஒரு விண்வெளி சார்ந்த கண்காட்சியினை அமைத்துள்ளோம். வெற்றிகரமாக இயக்கிய அந்த மங்கள்யான் அந்த திட்டமானது எந்த அளவுக்கு வந்து நிறைவேற்றியுள்ளது, உலகத்திலேயே முதன் முதலாக இந்த மங்கள்யான் திட்டத்தினை வெற்றிகரமாக வந்து செலுத்திய ஒரு பெருமையை இந்திய இஸ்ரோவானது எட்டியுள்ளது. இது இந்தியர்களுக்கும் இது பெருமையாகும். இதுபோன்ற செய்திகளை மாணவர்களுக்கும் அடைய செய்து பொதுமக்களுக்கும் இதனை தெரிவித்து இந்த மாணவர்களை நம்முடைய எதிர்காலத்து செல்வங்களாகிய மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது இஸ்ரோவின் நோக்கமாகும். அதற்காக இது போன்ற கருத்தரங்குகள் கண்காட்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஃபர்தர் மங்கள்யான் சந்திரயான் வந்து ஃபர்தர் போய்கிட்டு இருக்குது. மார்ஸ் மிஷன் அடுத்த கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ ஜிஎஸ்எல்வி எக்ஸ்பெரிமெண்டல் மிஷன் சொல்லுவோம், மார்த்ரி, அது அடுத்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விண்வெளிக்கு மனிதனை செலுத்தும் வகையில் உள்ள பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ற போது இஸ்ரோ தான் இதுவந்து முழுக்க செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்தியாவின் பெருமையினை உலகில் உலக அரங்கிலே சேர்க்கும் வகையில் இந்த விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவது என்ற அளவுக்கு நாம் இன்று நம்முடைய இருக்கின்ற இந்த ரொம்ப வெரி வெரி லிமிட்டட் ரிசோர்ஸ் வைத்து நம்முடைய மனித ஊக்கத்தினையும் நம்முடைய மனிதனுடைய டெடிக்கேஷன் மட்டும் பயன்படுத்தி இந்த அளவுக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் தான் தகவல் கேட்கப்படுகிறது. ஓகே, இதில் வந்து கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மார்ஸ் மிஷன் எடுத்தோம், நம்முடைய 4வது நாடு என்ற முறை இருந்தால் கூட வெற்றிகரமாக சென்ற நாடாக இருந்தால் கூட முதலாவது வெற்றிகரமாக செவ்வாய்க்கு நான் வந்து ஒரு செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு என்ற முதல் என்ற ஒரு ஒரு பெருமையை நாம் உலகத்தில் ஏற்றிருக்கிறோம். இதுபோல் நாம் செய்கின்ற எல்லா காரியத்தையும் நம்முடைய வெற்றி என்பது முதன்மையை நோக்கி தான் போய்கின்றிருக்கிறோம் என்ற ஒரு தகவல் இது.